Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Yogi Ramsuratkumar, Jaya Guru Raya. Sri Rama, Jaya Jaya Rama, Jaya Jaya Rama, Jaya Jaya Rama. பகவானுடைய அருள்குழந்தை சப் கலெக்டராக இருந்து ஓய்வு பெற்ற ஞானக்கண்ணனும் அவருடைய துணைவியார் டீச்சராக வேலை பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆகியுள்ள அவர்களும் ஆரம்ப காலத்திலே இருந்து காணிமடம் கட்டுமான பணிக்கு முன்னாலே இருந்து வந்து காணிமடத்தில் வந்து தங்குவாங்க. இப்போ அவருடைய டாக்டர் ஒன்று மூத்த டாக்டர் டாக்டராக இருக்காங்க, மருமகனும் டாக்டர், ரெண்டாவது டாக்டர் மகள் டீச்சராக இருக்காங்க, அவங்க கணவரும் நல்ல வேலையில் இருக்கார். பகவான் காணிமடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன குழந்தை குட்டி குழந்தையெல்லாம் இருந்தாங்க அந்த டைம்லேயே அவங்க வந்து கடல் குளித்து சாமியை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. வந்து அங்கே இப்போ அப்போ ரூம்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அங்கே பாய விரித்து அங்கேயே இருந்த தங்கியிருப்பாங்க. இப்படி ஒரு பகவான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதம் பண்ணார். ஞானக்கண்ணன் அவருடைய ஒவ்வொரு உயர்வும் சப்கலெக்டராக வருவது வரையிலையும் பல பணிகளை செய்து கொண்டு இருந்தார். கடைசியிலே சப்கலெக்டராக பகவான் பணி நியமனம் பண்ணார். அப்படி இருக்கும்போது கூட நாங்கள் புறப்பட்ட உடனே நீ எங்கே இருக்கீன்னு கேட்பார். கரெக்டாக நாங்கள் ராமநாதபுரத்தில் இருக்கேன், நாங்கள் அங்கே தான் எனக்கு பணியிடம் இப்போ கொடுத்துருக்காங்க, அங்கே வாங்க. ஆஃபீஸில் எல்லோரும் கூச்சப்படுவாங்க, எப்படியோ குருபக்தி இருந்தாலும் எல்லோரும் பல மக்கள் இருப்பாங்க, சுவாமியை எடுத்துகிட்டு அவர் ஆஃபீஸில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்க ஆஃபீஸில் இருக்கும், என்ன இது ஒரு சாமி பைத்தியம் பொழுது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் வைக்கப்படாமல் அவருடைய வாழ்க்கையில் குழந்தைகள்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. மூத்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை, ரெண்டாவது பொண்ணுக்கும் மாப்பிள்ளை, நல்ல பகவான் அமைச்சு கொடுத்தார், நல்ல முறையில் இருக்காங்க. அதே போல் சுப்புலட்சுமிக்கு கொஞ்சம் உடல்பாதை இருந்து பகவானே வந்து காப்பாற்றிருக்காங்க அண்ணன் ரூபத்தில், அதான் அவங்க சொல்லுவாங்க, அப்போ நம்ம கேட்டுக்கிடுவோம். அதனால் இத்திருக்குடும்பம் பூரணசரணா ஒருக்கா டாக்டர் நாச்சியப்பன் இங்கே இவர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்து பார்த்த உடனே அரண்டு போனார். எனக்கு இவ்வளோ பிரேம பக்தியா, சாமி படமும் உங்கள் படமும் வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாமி தான் எல்லாம், அவர் நம்மளை பகவானை காட்டின ஒரு குருவாட்டு அவர் நினைக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை ஐயா, பகவான் தான் எல்லாம், அவர் நம்மளாம் வேலைக்காரன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அவ்வளவு தீவிரமானவ எங்கே பார்த்தாலும் பகவான் படம் தான், பூஜாரையிலேயே அதே மாதிரி தான் வச்சு பூஜை பண்ணுவார். அப்படிப்பட்ட திருக்குடும்பம் அவர்கள் யாவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று சிறக்க நம் பெருமானுடைய திருவடியை வேண்டுகின்றோம். முதல்ல நமது ஞானக்கண்ணன் சப் கலெக்டர் அடுத்த அப்புறம் சுப்புலட்சுமி பேசுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய் குரு ராயா. இறையை தேடி அலைந்து கொண்டிருந்த நேரம் காணிமடத்துக்கு பாதங்கள் வருது, சாமியோட பாதங்கள் யானை மேலே வச்சு கொண்டு வராங்க. அது வந்து இந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்தோட ஒரு பத்திரிகை ஓம் சக்தி, அந்த பத்திரிகையில் படிச்சுட்டு எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் இங்கேருந்து காணிமடத்துக்கு நான் மட்டும் போனேன் போய் கோயிலுக்குள்ளே போனேன். சாமி உட்காந்துருந்தாங்க, உட்காந்துருந்த உடனே நேராக அவங்க காரில் போய் விழுந்தேன். காரில் விழுந்த உடனே மாபலி சக்கரவர்த்தி தலையில் வந்து விஷ்ணு வந்து காலை வச்சு அவர் பாதாளில் ஓத்துக்க அனுப்பிச்சார்.
அது மாதிரி சாமி அவங்க பாதத்தை எடுத்து என் தலைமையில் வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அன்றிலிருந்து என்னுடைய கர்ம வினைகள் படிப்படியாக அகல ஆரம்பித்தது. அதன் பிறகு பகவான் யோகி ராம்சுரத்குமார் அவர்களுடைய புகழ் பாடும் புத்தகங்களை தேடி தேடி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ஊரில் ஒரு வீடு கட்டினது. வீடு கட்டி வீடு கட்டுமான பணி நடந்துகிட்ருக்கும்போதே சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க எங்களுக்கு. 1997 ஆசீர்வாதம் பண்ணாங்க. வீடு நல்ல முறையில் வளர்ந்துட்டு இருந்தது. அந்த வீட்டுக்கு நான் வந்து யோகிராம் காட்டேஜ் அப்படின்னு பகவானுடைய நாமத்தை தான் வச்சுருக்கிறேன். நான் எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா விசிறி சிரட்டை தான் இருக்கும். அது மாதிரி என்னுடைய மூத்த மகள் 10th எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து போய் பாதம் பூஜை பண்ணிட்டு வந்தோம். பாதம் பூஜை பண்ணிட்டு வந்த உடனே அவள் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு 500 for 495 மார்க் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவளை எப்படியாவது மருத்துவ பணியில் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டேன். அதுக்கேற்றப்பறம் அவளுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடச்சி அவள் இப்போ சித்தா டாக்டர் MDயாக இருக்கிறாங்க. திருமணமாகி அவளுக்கு 2 பையங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி என்னுடைய 2nd மகளுக்கும் திருமணமாகி 2 பையங்க இருக்கிறாங்க. நான் இன்றைக்கி ஒரு மனுஷனாக இருக்கிறோம்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பொன்காமராய சாமி வந்து எனக்கு வந்து பகவானை காட்டினாங்க. எங்கள் வீட்டுக்கு அவங்களுடைய திருவடி நிறைய தர வந்திருக்குது. அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக இருக்குது. இன்னும் என்னுடைய உயிர் இருக்கும் வரை குருநாதன் புகழையும் பகவானுடைய புகழையும் பாடுறது தான் எனக்கு வேலையாக இருக்கும். ஏன்னா என்னுடைய பணி பூரா அரசு பணி முடிஞ்சிருச்சு. என்னுடைய மக வாரிசுகளுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பணியெல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. இனிமே இறைநாமத்தை சொல்லிக்கிட்டு அந்த பகவானுடைய திருவடி சேரணும். அது ஒன்று தான் என்னோடய ஆசை. இந்த வாய்ப்பு கொடுத்த குருநாதனுக்கு நன்றி. வணக்கம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. சாமி வந்து எங்களுக்கு ரொம்ப உயிர். ஒரு இட நான் எப்போவுமே அடிக்கடியும் கோயிலுக்கு போவோம். பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு லீவ் விட்டால் எப்போதும் அங்கே தான் போய் இருப்போம். அதெல்லாம் ஒரு கிடைக்கக்கூடியாத பெரியது. நாங்கள் விடிய விடிய உட்காந்து பாடுவோம். அது சுற்றியில் உட்காந்து அந்த வாழ். இப்போ நமக்கு வயசாகிட்டு போக முடியல, ரொம்ப எங்களுக்கெல்லாம் வருத்தம். அங்கே போனாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். போய் ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் தான் வருவோம். ஒரு நாள் நாங்கள் தென்காசி மாவட்டம் இங்கேருந்து திருநெல்வேலி போய் அங்கே போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அசையம் நடந்தது. நாங்கள்லாம் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேருந்து ஒரு குமுதம் பேப்பரில் சாமி படம் போட்ட ஒரு புக்கு ஒரு பேப்பர் வந்து என் காலடியிலேருந்து வந்தது. அது எடுத்து பார்த்தா ஒரே அதிசயம் எனக்கு. எப்படினா இப்படி வந்தது நமக்கு இந்த படம் நமக்கு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கண்ணீர் வந்துச்சு. பார்த்த உடனே சாமி எப்போதுமே எங்கள் கூட தான் இருக்கார். அப்புறம் எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காலில் ஒரு பிரச்சனை ஆகிட்டு. அப்போ சாமி இப்படி இருக்கே அவனுக்கு மனசு விட்டு சாமிகிட்ட வேண்டேன். சாமி எனக்கு ஒரு சோதனை கொடுத்து, நீ இங்கே இருக்காத, நீ போ ஒரு இடத்துக்கு, பாதுகாப்பான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சார். என் தம்பி தற்செயலாக வந்திருந்தான். இங்கே லாக்டவுனால் எந்த டாக்டருமே வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆஸ்பத்திரியும் திறக்க மாட்டோம், எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. என்ன செய்யணும் எங்களுக்கு புரியவே இல்லை. அப்போ சாமி தான் வந்து நான் எங்கேயுமே நான் வெளியே போக மாட்டேன் அப்படியா, நீ போ அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. அவன் வலு கட்டாயமாக நான் கூப்பிட்டான். போய் அங்கே போய் சாமி என் கூட தான் இருக்கார். எனக்கு நல்லா தெரியுது சாமி என் கூட இருக்குது. நல்ல ஒரு போட்டிருக்க சட்டை அவர் இதை எல்லாமே எனக்கு அப்படியே கண்டுமுடியாக இருக்குது. அவர் தான் கூட இருந்து எனக்கு அவர் என் கூட இருந்து எனக்கு
எல்லா உதவிகளையும் செய்து என் நல்ல முறையாக காலை எனக்கு பேரும் அப்படின்னு நினச்சேன். என் தம்பி அன்னைக்கு வரல அப்படின்னா அந்த தம்பி ரூபமாக சாமியாக வந்திருக்காரு. வந்து என்னை ராமநாதன் கூட்டு போய் அங்கே போய் எல்லாம் நல்லா பார்த்து வச்சு என்னை குளமாக்கிட்டேன். நான் முக்கால்வாசி குளமாக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதுவும் சாமியில் அதனால என் நோயெல்லாம் குணமாயிரும். அதுமாதிரி நான் எப்போதுமே சாமியே தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன், வேறு யா எந்த இது இருக்கு, இங்கே எப்போதும் சாமி தான் எனக்கு துணை. அதுமாதிரி எங்கள் பொன்கலாம் சுவாமி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்தாலே இங்கே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, வீடே எனக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நானே கூட நினச்ச சாமி ரொம்பட்டுக்கு வரலையே வரலையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். தற்செயலாக சாமி வந்தது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அந்த திரும்பவும் நான் அந்த கோயில் எனக்கு கூட ஒரு ஆசை, இந்த கடைசி காலத்தில் போய் அங்கேவே இருந்து எனக்கு அங்கேயே இருந்துடலாமான்னு எனக்கு ஒரு எண்ணம் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. எனக்கு மனசில் அடிக்கடி மனசு வந்து எண்ணம் வந்து அதிலே தான் இருக்குது. அதனால் சாமியை யார் நம்பினாங்கன்னா அவங்க சாமி தான் நம்மளை கைவிடவே மாட்டார். அதனால் எல்லாரும் பகவானை நினைங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஒரு பாட்டு சொல்லுங்க சார். ராம 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 ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்யாம யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி குருகாயா சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா